இந்த நாள் இனிய நாளாகாமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கு மதியம் எங்கள் வீட்டில் செஞ்சால் பருப்புருண்டை குழம்போட ரெசிபி தான் சொல்லியிருக்கேன். இது எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு மடங்குனா கடலப்பருப்பு அரை மடங்கு அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்டாணி பருப்பு எடுத்துக்கிறதா இருந்தாலும் இதே அளவு தான். கடலப்பருப்பை பாதியாகவும் துவரம்பருப்பை முழுசாகவும் அப்படி தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறலாம். இப்போது ஆணத்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம ஆணத்துக்கு பருப்பு உருண்டை தான் நம்ம செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா அலசி வச்சுருக்கிற அலசி ஊறிட்டுருக்க பருப்பை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் அரைக்குறையாக அரைச்சி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு அஞ்சாறு பல் குட்டி பூண்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த மாவோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா அரைக்கும் போது சேர்த்ததுனால சேர்க்கலை. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இந்த மூணையும் சேர்த்து நல்லா பிணையணும். மாவோட வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். உருண்டை பிடிக்கும் போது கை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். அதனால் மாவு பிணைஞ்ச கையோட உருண்டை பிடிக்காமல் கொஞ்சம் கையை அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு வடைக்கு நம்ம கிட்டத்தட்ட பண்ணுற மாதிரி தான். ஆனால் வடைக்கு தட்டுவோம், இதுக்கு உருட்டுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை ரொம்ப நம்ம அமைக்க அமைக்கி பிடிச்சி உருண்டை பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சோன்னா உள்ளக்க உள்ள பபுள்ஸ்லாம் நம்மளுக்கு போய் ஆணத்தை குடிக்காது. அதனால் ஓரளவுக்கு ரேண்டமாக அதை சுற்றி சுற்றி பிடிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாத இப்போ கடைசியாக கிண்ணத்தில் இருக்கிறதையும் நம்ம அலசி ஆணத்தில் ஊற்றிடுவோம். அது கொஞ்சம் ஆணத்தை நல்லா கெட்டிப்படுத்தி வாசத்தையும் நல்லா ஆக்கும். ஸோ இந்த கிண்ணத்தை நான் தனியாகவே வச்சிடுறேன். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்து அது கூட சீரகமும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். பொதுவாக கீரை பருப்புக்கெல்லாம் சீரகம் சோம்பு தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு பொதுவாகவே சின்ன வெங்காயம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இங்கே சின்ன வெங்காயமே கிடைக்கிறது இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம்னா நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக ரொம்ப நறுக்க தேவையில்லை, முழுசாகவே லைட் லைட்டாக கீறி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி பல் பூண்டாக இருக்கனால ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் நான் ஆல்ரெடி பருப்பு உருண்டைக்கு உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் லைட்டாக பொறிச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இது வடை மாதிரி பொரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கரையாத அளவுக்கு ஆணத்தில் போட்டால் நம்ம கரையக்கூடாது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ இது பொரியிற கேப்பில் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். புளி நம்ம கண்டிப்பாக ஊற்றுவோம், அதனால் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும் தான், அவ்வளோதான். இவ்வளோ பொரிஞ்சு வந்தால் போதும். ஸோ இந்த வந்துட்டு பருப்பு உருண்டையை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பொரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி சட்டியில் கூட நீங்கள் அந்த இட்லி சட்டி இட்லி தட்டில் கூட வச்சு இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு, கொஞ்சோன்னு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த பருப்பு கிண்ணம் வச்சுருந்தோம்ல, அதுலேயே நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த புளி கரைச்ச தண்ணியும் அந்த பருப்பு உருண்டையோட கொஞ்சோன்னு மசாலாவும் சேர்ந்து ஆணத்தை நல்லா கெட்டிப்படுத்தியிருக்கோம். இப்போ இதில் உள்ள மசாலா எல்லாம் கரைஞ்சி நல்லா வாசம் போகிற அளவுக்கு கரையணும். மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி கொதிக்கணும். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக பொங்கி கொதிக்கும். இப்படி பொங்கி கொதிச்சு வரும்போது இது கூட தண்ணி பாலும் கெட்டி பாலுமாக கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி கொதிக்க விட்டுக்கலாம். இப்படி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு உருண்டை, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அவிச்சு வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி, இது கூட நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஆணை கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இதுக்கு லைட்டாக வத்தணும். இது வத்துறதுக்கும் அந்த பருப்பு உருண்டை வந்துட்டு நல்லா ஆணத்தை குடிச்சு அந்த பருப்பு உருண்டைக்குள்ளே அந்த புளியெல்லாம் செட் ஆகிடும்.
இப்படி செட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், பருப்பு உருண்டை ஆணம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே கனவா உருண்டை ஆணம்லாம் ஊரில் செய்வாங்க. இன்ஷால்லாம் நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஆம்லெட் பொரிச்சுக்கலாம், ஒரு அப்பளம் பொரிச்சுக்கலாம், ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.